ஹாய், அன்புணக்கு எல்லாருக்கும். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து எனக்கு என்னென்ன பொருள் கொடுத்து விட்டாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். எவ்வளோ இருக்கோ அது வந்து அப்படி வந்து அப்போ வந்து பாசமாக கொடுத்து விட்டாங்க. அந்த பொருளில் ஒன்று தான் வந்து பார்த்திங்கன்னா பப்பாளி தான் பார்க்குறோம். பப்பாளி வந்து வீட்டுக்கு முன்னாடியே தான் இருந்துச்சு, காயாக தான் இருந்தது. ஒருக்கு பழந்தான் வந்து பழுக்கிற மாதிரி இருந்துச்சு, ஒரு பப்பாளி காய் தான். அதையும் பிடிங்கி கொடுத்து விட்டாங்க. சரி, தம்பி சாப்பிடுவான், விரும்பி சாப்பிட்டோம் சொல்லிட்டு. எனக்கு பப்பாளிலாம் ரொம்ப பிடிக்கும், அதனால் வந்து அப்பா கொடுத்து விட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துட்ருக்கான்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா மாங்காய் கொடுத்து விட்டாங்க. மாங்காய் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பழுக்கிற சீசன் வரல, கொஞ்சம் நாள் ஆகும். அதனால பார்த்திங்கன்னா சாம்பாரில் போட்டுக்கலாம், இல்லை உப்பு மிளகாய் போட்டு சாப்பிடுங்க, அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். அதுக்காக கொடுத்து விட்டாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வந்து பார்த்திங்கன்னா பலக்காய் கொண்டு வந்தேன், கொடுத்து விட்டாங்க அங்கேருந்து. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இன்னும் காய் தான், இன்னும் பழுக்கலை. பழுக்கிறதுக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா காய் வந்து அதை திரண்டுருச்சு. தட்டி பார்த்து தான், தட்டி பார்த்தா தெரிஞ்சு நம்ம சவுண்டு டிஃப்ரெண்ட் மாறும். அதனால பார்த்திங்கன்னா அது மூலிமா நம்ம கண்டுபிடிச்சிடலாம், பலக்காய் காயாக இருக்கா இல்லை பிஞ்சாக இருக்கான்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பலக்காய் கொண்டு வந்தோம். நெக்ஸ்ட் என்ன கொண்டு வந்தோம்னு பார்க்கலாம். அப்புறம் என்ன கொடுத்துட்டாங்கன்னா தேங்காய் கொடுத்து விட்டாங்க. இந்த லாக்டவுன் டேஸில் வந்து காய்கறிலாம் வந்து பார்த்திங்கன்னா காய்கறி கூட ரேட்டு கம்மியாக தான் இருக்குது, தேங்காய் ரேட்டு ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா அப்போ அந்த ஒரு 10 டேஸ்க்கு ஆகிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் கொடுத்து விட்டாங்க. அதுக்கு மேலே வச்சுருந்தாலும் தேங்காய் வந்து அழுகிரும். இந்த 10 டேஸ் ஓட்டுறதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் இந்த பொசிஷனில் வச்சோம்னா, ஸ்ட்ரைட்டாக வச்சோம்னா ஒரு 10 நாளிலிருந்து 5 நாள் வரைக்கும் கெடாமல் இருக்கும். இந்த மாதிரி தான் வைக்க சொல்லி சொன்னாங்க அப்போ முன்னீங்கன்னு. நான் கேஷுவலாக வீட்டில் இருந்து வாங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் இப்படி தான் வச்சுக்குவேன். ஏன்னா வந்து தேங்காய் சீக்கிரமாக நமக்கு வந்து அழுகாது, செய்யாது. அதனால் வந்து இப்படி வச்சு யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக தேங்காய் வந்து சீக்கிரமாக கெட்டு போகாது, அழுகாது. அப்புறம் பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழம் கொண்டு வந்தோம். எலுமிச்சம்பழம் கொண்டு வந்தால் கண்டிப்பாக இது 1 மந்த்துக்கு 2 மந்த்துக்கிட்டே வச்சுக்குவேன், நல்லாயிருக்கும். படம் நியூஸ் பேப்பரில் சுற்றி வச்சிட்டோம்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழம் கிடவே கிடையாது. அப்புறம் இது கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தோம். இந்த சம்மர் சீசனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழம் 5 ரூபா 10 ரூபான்னு சொல்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வீட்லேருந்து கொடுத்ததுனால கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. லெமன் ரைஸ் நம்ம பசங்களுக்கு செஞ்சு கொடுத்துக்கலாம், நிஷாத்துக்கு ரொம்ப பிடிக்கும், அவனுக்கு செஞ்சுக்கலாம், நம்மளும் சாப்பிட்டுக்கலாம். இப்போ ஜூஸ் வேணாலும் லெமன் ஜூஸ் வேணாலும் போட்டு குடிச்சிக்கலாம். அதனால் பார்த்திங்கன்னா லெமன் கொஞ்சம் கொண்டு வந்தோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்போ வந்து நாட்டுக்கோழி முட்டை வந்து கொடுத்து விட்டாங்க நிஷாத்துக்கு ஒவ்வொன்று கொடுக்க சொல்லி. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிஷாத்துக்கு கம்பல்சரி வந்து ஒரு நாள் வீட்டு ஒரு நாள் எப்படி சாப்பிட்றான்னு கேட்டானோ அது வந்து அப்படியே வந்து வேக வச்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு நாட்டுக்கோழி முட்டை கொஞ்சம் கொண்டு வந்தோம். 6 முட்டை இருந்தது, அதனால் வந்து அப்போ வந்து கொடுத்து விட்டாங்க. வீட்டுக்கு போனாலுமே இப்போ 1 வீக்லேருந்து 10 டேஸ் இருந்தோம்ல, அப்போயும் பார்த்திங்கன்னா டெய்லி ஒன்று ஒரு நாள் வீட்டு ஒரு நாள் விட்டு அம்மா வந்து வேக வச்சு கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. அப்புறம் வந்து லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா தட்டாம்பயிறு. இது வந்து பார்த்திங்கன்னா அங்கே தோட்டத்துலேயே போட்டதான், அப்போ வந்து போட்டு எடுத்து தான் வச்சுங்க. ஆல்ரெடி பருப்பு, துவரம்பருப்பு, அப்புறம் வந்து உளுந்து பருப்பு பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தட்டாம்பயிரும் போட்டாங்க. விற்கிற அளவுக்குலாம் போட மாட்டாங்க, சும்மா வீட்டு யூஸ்க்கு மட்டும் ஆகுமேனு சொல்லிட்டு தான் போடுறது. இது வந்து கடையில் போய் வாங்கினா ரேட்டு ஜாஸ்தியாக தான் சொல்லுவாங்க, ஆனால் வருஷத்துக்கு தேவையானது ஒரு 2 சேர் 5 கிலோ அந்த மாதிரி போட்டு வச்சுட்டாங்கன்னா வருஷம் முழுவதும் யூஸ் பண்ணிக்குவாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் 1 கிலோ கிட்ட எடுத்துகிட்டு வந்தேன் நான். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் ரொம்ப பிடிக்கும், அதனால் பார்த்திங்கன்னா வீட்டுக்காக விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் வந்து 2 கிலோட்டை வாங்கி கொடுத்துட்டாங்க. இது வந்து பச்சை கத்திரிக்காய், இது வந்து பார்த்திங்கன்னா அங்கே மருந்து போடாத கத்திரிக்காய், நிறைய சொத்தையெல்லாம் இருக்கும், பூச்சியெலாம் இருக்குது பாருங்கள். இப்போ சொத்த கத்திரிக்காய்னு சொல்லுவோம், சொத்த கத்திரிக்காய் இருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா மருந்து அடிக்காதனால வந்து பார்த்திங்கன்னா எந்த இதுவும் கிடையாது, ஆர்கானிக் ப்ராடக்ட் மாதிரி வந்து மருந்து தெளிக்காமல் நமக்கு கிடைக்கும். அதனால தான் பார்த்திங்கன்னா எனக்கு இந்த கத்திரிக்காய் கொண்டு வரலன்னு சொல்லிட்டு அதில் 2 கிலோ கிடையாது அம்மா வாங்கி கொடுத்தாங்க. அப்புறம் எங்கள் ஏரியா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கொய்யாப்பழ மரமும் வச்சுருப்பாங்க, தோட்டம் வச்சுருக்கவங்க வச்சுருப்பாங்க. அங்கே போய் வந்து அப்பா வந்து வாங்கி கொடுத்தாங்க 1 கிலோட்டோ, அதை சாப்பிட்டோம். 3 பழம் தான் மிச்சமாக இருந்தது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதை எங்கள் அப்பா அதை கொடுத்து விட்டாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச், கீப் சப்போர்ட் மீ.